மிரலவைக்கும் பசிபிக் பெருங்கடல் வழியாக விமானங்கள் பறக்க அச்சப்படுவது ஏன்? ஒன்றில்ல இரண்டில்ல பல வியக்கத்தக்க காரணங்கள் சொல்லப்படுது. விமானங்களை அச்சுறுத்தும் ஆழ்கடலில் மீறி பறந்தால் என்ன நடக்கும்? பூமியோட ஒரு பக்கத்துல அமெரிக்காவும் மறுபக்கத்துல ஆசியாவும் நடுவுல பிரம்மாண்டமான பல ஆச்சரியங்களும் நிறைந்த பசிபிக் பெருங்கடலும் இருக்கு. அப்படி அமெரிக்கால இருந்து ஆசியாவுக்கோ இல்ல ஆசியால இருந்து அமெரிக்காவுக்கோ விமானத்தின் மூலமா பயணம் பண்ணணும்னா பசிபிக் பெருங்கடல் வழியா பயணம் பண்றத தவிர்க்குது. இதுக்கான முதல் காரணம் செலவுதான். பசிபிக் பெருங்கடல் ரொம்பவும் பெருசா இருக்கிறதுனால இதுல பயணம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நேரம் தரையிறக்கப்படாம பயணம் பண்ணணும். அப்போ இதுக்கான எரிபொருளும் அதிகமா செலவாகும். இரண்டாவது காரணம் பாதுகாப்பு. ஒருவேளை விமானத்துல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடனடியா தரையிறக்க முடியாத சூழ்நிலை பசிபிக் பெருங்கடல் மேல பறக்கும் போது உண்டாகுது. மூன்றாவது காரணம் கடலுக்கு மேல வானிலை ஒரே மாதிரி இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு அதிதீவிரமான புயல் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த காரணங்கள்னாலதான் விமானங்கள் பசிபிக் பெருங்கடல் மேல பறக்கிறத தவிர்க்கிறதா சொல்லப்படுது. உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லயும் வான்வழி பயணங்கள் இருந்தாலும் பெரும்பாலும் பசிபிக் பெருங்கடல் வழியா விமானங்கள் பயணிக்கிறது இல்லன்ற செய்தியே ஆச்சரியத்தை ஏற்படுத்துது இல்ல. இத பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளுக்கு பிஹைண்ட் இட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Yeah.